இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் குருமா. வாங்க அது எப்படி ஈஸியா வீட்ல இருக்க பொருளை வச்சு செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, நாலு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், பட்டை, நட்சத்திர சோம்பு, மூணு கிராம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் சோம்பு. உங்ககிட்ட கசகசா இருந்துச்சுன்னா இதுலேயே போட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச பட்டாணியும் வெள்ளை மூக்கடலையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிக்சி ஜார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த பட்டை, நட்சத்திர சோம்புலாம் போட்டு அரைச்சிடலாம். நான் எதுவும் வதக்கல, பச்சையாவே தான் அரைக்க போறோம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணிடலாம். நல்லா அரைச்சாச்சு. பாருங்க நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிடலாம். பாருங்க எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதே மிக்சி ஜார்ல வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க வெங்காயம், தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல போட்டுருங்க. இது நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒன் பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒன் பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். காய்கறி போட்டுட்டு நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச பட்டாணி, வெள்ளை மூக்கடலையை போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதனால இந்த டிஷ்ஷுக்கு உப்பு போடும் போது கொஞ்சம் காத்து போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த வேக வச்சவங்க தண்ணி அதையே இதை நான் இதில் ஆட் பண்ண போறேன். பாருங்க வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல, தேங்காவும் சோம்பும் போட்டு அப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க மிக்ஸி ஜாரை கழுவி இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டுறல, ஏன்னா காய் வேகணும்ல. பாருங்க விசில் போட்டாச்சு. ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க ஒரு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணிடலாம். பாருங்க ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணிடலாம். A few moments later பண்ணியாச்சு. கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலையில தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க சூப்பரா அட்டகாசமா வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். சோளா பொரிக்கு கூட சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.